வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தன்னோட கணவனை யமனோட பிடியிலிருந்து காப்பாற்றிய சாவித்ரியோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இளவரசி சாவித்ரி அவளுடைய தந்தை முன் நின்று கொண்டிருந்தாள். மெல்லிய கொடி போல அவள் அழகாக இருந்தாலும் அவளது மனம் உறுதியாக இருந்தது. முகத்தில் பிடிவாதம் தெரிந்தது. இந்த மாதிரி சமயங்களில் அவளது தந்தை வளைந்து கொடுத்து விடுவார். தந்தையே, நினைவிருக்கிறதா? என் கணவரை நானே தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் சொன்னதுண்டா இல்லையா? இப்போது உங்கள் வார்த்தையை நீங்களே மீறலாமா? ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்தார் மன்னர். அதற்குள் நல்ல வேளையாக நாரத முனிவர் குறுக்கிட்டு சூடான விவாதம் நேராமல் தடுத்தார். குழந்தாய் சாவித்ரி, உன் தந்தை சொன்ன வார்த்தையை மீறவில்லை. நீ மணக்க விரும்பும் சத்தியவானை பற்றிதான் அவர் என்னிடம் விசாரித்து கொண்டிருந்தார். நான் அவரிடம் விவரம் கூறிக்கொண்டிருக்கும் போது சாவித்ரியையும் இங்கே வரச் சொல்கிறேன். தாங்கள் சொல்வதை அவளும் கேட்கட்டும் என்று சொன்னார். அப்படி தாங்கள் என்னதான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று விசாரித்தாள் சாவித்ரி. இந்த நாரதர் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது சாவித்ரிக்கு தெரியும். எட்டிக்காரிதான், ஆனால் நாரதர் அவளை விட கெட்டிக்காரர் அல்லவா? அவர் தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி நண்பராகவும் ஆலோசகராகவும் தூதராகவும் விளங்குகிறவர். நாரதர் செய்கை எப்போதும் நன்மையால் முடியும். இறுதியில் நல்லபடியாக முடிந்தாலும் அவர் தலையிட்ட உடனே ஏற்படுவது தகராறுதான். ஏனென்றால் தந்திரசாலியான நாரதர் மிகுந்த அறிவாளிகளை கூட அலைக்கழித்து விடுவார். இப்படிப்பட்ட நாரதருக்கு எப்படி தகுந்த மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை சாவித்ரி அறிந்து வைத்திருந்தாள். நாரதர் சொல்லலானார், நீ விரும்புகிறாயே சத்தியவான். அவன் நல்ல ராஜவம்சத்தில் பிறந்தவன், சிறந்த இளைஞன். சத்தியவான் என்பது அவனுக்கு பொருத்தமான பெயர். சத்தியத்தை தவிர அவன் வேறு எதையுமே பேச மாட்டான். அவன் புத்திசாலி, தைரியசாலி. பார்வை தெரியாத வயோதிக தந்தையிடம் அவனுக்கு எத்தகைய பக்தி! பாவம், அரசராக இருந்த அவனுடைய தந்தையை ஒரு உறவினன் நம்பிக்கை துரோகம் செய்து காட்டுக்கு துரத்திவிட்டான். பட்டத்துக்கு உரிமை இருந்தும் சத்தியவான் அதை பற்றி கவலைப்படவில்லை. காட்டிலே விறகு வெட்டி தந்தைக்கு உதவியாக இருந்து வருகிறான். இதெல்லாம் எனக்கு தெரியுமே என்றாள் சாவித்ரி. அப்படியா, உனக்கு இதுவும் தெரியும், மேலும் தெரியும் போலிருக்கிறதே என்று தூண்டிவிட்டார் நாரதர். முதலில் தங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பார்ப்போம் என்றாள் சாவித்ரி. நாரதர் புன்னகையுடன், இந்த சின்ன குட்டி என்னை மடக்க பார்க்கிறாளா என்று நினைத்து கொண்டார். பிறகு சொன்னார், உனக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியும், அதைத்தான் உன் தந்தையிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். அவருக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. இன்றிலிருந்து சரியாக ஓராண்டு காலத்தில் இறந்து விடுவார் என்பதைத்தானே குறிப்பிடுகிறீர்கள் என்று அமைதியாக கேட்டாள் சாவித்ரி. இதை கூறும்போது அவளுக்கு இருந்த துணைச்சலை கண்டு பெரியவர் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏனம்மா, இது தெரிந்துமா நீ அவனை மணக்க விரும்புகிறாய் என்று நடுங்கும் குரலில் தந்தை கேட்டார். அது சரி, உனக்கு இது எப்படி தெரிந்தது? நீ அவன் பெற்றோரை சந்தித்திருக்கிறாயா என்று கேட்டார் நாரத முனிவர். ஆமாம், பக்தி மிகுந்த அவருடைய அன்னைதான் எனக்கு இதை சொன்னாள். அவர் பிறந்ததும் அவருடைய ஜாதகத்தை குறித்த ஜோதிடர்கள் இது பற்றி எச்சரித்தார்களாம். ஆனால் அவருக்கு இதுவரை இது தெரியவே தெரியாதாம். அவரது பெற்றோர்கள் இவ்வளவு காலமாக இதை ரகசியமாகவே வைத்திருக்கிறார்கள். இதுவே அவர்களுக்கு பெரும் கவலையாக இருக்கிறது. இதை கேட்ட நாரதருக்கு அவரை அறியாமலே சாவித்ரியிடம் ஒரு மதிப்பு ஏற்பட்டது. ஏனம்மா, சத்தியவானை கல்யாணம் செய்து கொண்டால் உன் கதி என்ன ஆகும் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார். தெரியுமே என்று தயங்காமல் சொன்னாள் சாவித்ரி. உனக்கு பயமா இல்லையா? பயமா? இல்லவே இல்லை, ஆனால் வருத்தமாக இருக்கிறது. வாழ்வும் சாவும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை மட்டுமே வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறவா? ஒருவர் வாழ்வினால் மற்றவர் வாழ்வில் மாற்றம் ஏற்படலாம் அல்லவா? நான் அவரை மணந்தால் ஒருவேளை என் விதி அவரை காப்பாற்றலாம். என்ன நடக்கும் என்பதோ அல்லது எதை நடுக்காமல் தடக்கலாம் என்பதோ யாருக்கு தெரியும்? அசுவபதி அரசே, இந்த திருமணத்திற்கு இனி எவ்வித தடையும் கூடாது. உடனே இவள் திருமணத்தை நிச்சயித்து விடுங்கள் என்று நாரதர் கூறியெழுந்தார். சாவித்ரி அவரிடம் விடைபெற வந்து வணங்கிய போது, இளவரசியே, நானே ஒரு பிரம்மச்சாரி, ஆனாலும் என் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் தைரியம் உன்னையும் சத்தியவானையும் காப்பாற்றுவதாக என்று பொன் சிரிப்புடன் வாழ்த்து கூறினார். அந்த அழகிய அரசகுமாரி அவ்விடம் விட்டு அகன்றதும் அசுவபதி பெரும் மூச்சரிந்தார்.
இவள் ஒரு ஆணாக பிறக்காமல் போய்விட்டாள். ஒரு ஆணுக்கு வேண்டிய புத்திசாலித்தனமும் சாதுரியமும் இவளிடம் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் இப்போது இவளது துருதுருப்பே இவளுக்கு ஒரு தடையாக இருக்கப் போகிறது என்றார். அசுவபதி, இந்த விஷயங்களில் நாம் பழங்காலத்து மனிதரைப் போல் இருக்கக்கூடாது. ஆண்களைப் போலவே பெண்களும் சொந்தமாக சிந்தித்து முடிவு எடுப்பது அவசியம். பெண்கள் என்றால் மட்டமா என்ன என்று நாரதர் கடிந்து கொண்டார். எது எப்படியானாலும் சாவித்திரி காட்டிலே நல்லபடியாக வாழுவாள். பிறகு வெட்டியான கணவனுக்கும் பார்வை தெரியாத மாமனாருக்கும் பக்தி மிகுந்த மாமியாருக்கும் பணிவிடை செய்து மகிழுவாள் என்றார். சாவித்திரி சத்தியவானை மணந்து மகிழ்ச்சியாகவே இருந்தாள். அரண்மனையை காட்டிலும் அந்த காட்டு வாழ்க்கை அவள் மனதுக்கு இன்பமளித்தது. சுதந்திரமாக அவள் இருந்தாள். காலையில் கீச் கீச் என்று பறவைகள் கத்தும். பசுக்கள் மா மா என்று கத்தி கன்றுகளை அழைக்கும். அப்போதே அவள் எழுந்து விடுவாள். மாமியாரும் மாமனாரும் அவள் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார்கள். அதனால் தாய் தந்தையர் இல்லாத குறை அவளுக்கு தெரியவில்லை. அந்த பெரியவர்களிடமிருந்து தியானம், நோன்பு முதலியவற்றின் மகிமையை அவள் தெரிந்து கொண்டாள். அறியா பெண்ணாக இருந்த அவள் அறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் கலந்த சூழ்நிலையில் அடக்கமான ஒரு பெண்மணியாக வளர்ந்தாள். சத்தியவானுக்கு ஒரு மரண கண்டம் இருக்கிறது என்பதை சாவித்திரியும் அவளது மாமியார் மாமனாரும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களது உள்ளத்தை அது வாட்டிக்கொண்டே இருந்தது. அந்த கொடிய நாளும் வந்தது. பொழுது விடிந்தது. எல்லா நாட்களையும் போலவே அன்றும் பறவைகள் கத்தின. தாய்ப்பசுக்கள் தங்களது கன்றுகளை கூவி அழைத்தன. சத்தியவானின் தாயும் தந்தையும் கவலை தோய்ந்த முகத்துடன் வழக்கம் போல தங்களது அலுவல்களில் ஈடுபட்டிருந்தனர். அடிக்கடி தங்களின் ஒரே மகனை ஏக்கத்தோடு பார்த்தனர். இதை காண காண சாவித்திரிக்கு துக்கம் பொங்கியது. முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏதோ ஒரு பிரம்மையுடன் தன் வேலையில் ஈடுபட்டிருந்தாள். சத்தியவான் விறகு வேட்ட காட்டுக்கு புறப்பட்டதும் சாவித்திரியும் அவனுடன் செல்ல எழுந்தாள். ஏன் சாவித்திரி, இது கடுமையான வெயில் காலம். காட்டிலே நீ எங்காவது தனியாக சென்று வழி தவறி விடுவாய். இன்று நான் ஒரே இடத்தில் உட்கார்ந்து உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன், சரிதானே என்றாள் சாவித்திரி ஒரு புன்னகையுடன். உன்னுடன் அவளும் வரட்டுமே என்று சத்தியவானின் தாயாரும் திடீரென்று சொன்னாள். ஓஹோ, இன்று காலை மருமகளின் தொல்லை இல்லாமல் இங்கு இருக்கலாம் என்று பார்க்கிறீர்கள். அப்படிதானே அம்மா என்று கண் சிமிட்டு கேட்டான் சத்தியவான். இல்லை, நீ உன் பெண்டாட்டியை மகிழ்ப்பதற்காகத்தான் உன்னுடன் அனுப்புகிறேன். பாவம், அவளுக்கு இங்கே மகிழ்ச்சியூட்டுவதாக என்ன இருக்கிறது என்று பதில் சொன்னாள் மாமியார். மகிழ்ச்சியா? அதுவும் காட்டிலா? இவளுக்கு நான் வைரமுத்து மாலை வாங்கி ஒரு நாள் போடப்போகிறேன். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் காட்டுக்கு ஒரு நடை போய் வருவது அவ்வளவு மகிழ்ச்சியாக இராதே. என்ன, வைரமுத்து மாலையா என்று சாவித்திரி கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தாள். ஆனால் அவள் உள்ளத்திலே துக்கம் பொங்கிக் கொண்டிருந்தது. இன்று காட்டிற்கு அழைத்து போங்கள் போதும். ஆனால் நினைவிருக்கட்டும், வைரமுத்து மாலை வாங்கித் தருவதாக இப்போது வாக்களித்து விட்டீர்கள். ஒரு நாள் கேட்டு வாங்கிக் கொள்வேன். சத்தியவானும் சாவித்திரியும் சிறு குழந்தைகளைப் போல சிரித்து கொண்டும் இதை தருவேன் அதை தருவேன் என்று ஒருவருக்கொருவர் வாக்களித்து கொண்டும் காட்டுக்கு புறப்பட்டனர். போய் வருகிறேன் என்று சத்தியவான் சொல்லிக் கொண்டதும் அவன் தந்தையும் தாயும் வழக்கத்துக்கு மீறி நெடுநேரம் அவனையே பார்த்தனர். இதை கவனித்த சாவித்திரி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் கண்களில் ததும்பிக் கொண்டிருந்த கண்ணீரை மற்றவர்கள் பார்த்துவிடாமல் மறைத்து கொண்டாள். கடவுளே, இன்று எனக்கு எதையும் தாங்கும் இதயம் தருவாய். நல்லவர்கள், பெரியோர்கள், நாரத முனிவர் ஆகியோரின் பிரார்த்தனையும் நல்வாழ்த்தும் துணை நிற்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். நடு காட்டிற்குள் சென்றனர். சத்தியவான் கவனமாக பார்த்து நல்லதொரு மரத்தை தேர்ந்தெடுத்தான். அதன் அடிப்பாகத்தை கோடாரியால் பிளக்கத் தொடங்கினான். சாவித்திரி அருகிலே இருந்தாள். சத்தியவானுக்கு இன்று மரணம் பாம்பால் நேருமோ காட்டு விலங்குகளால் நேருமோ என்று அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அப்படி எதுவும் நேரவில்லை. புதரிலிருந்து புலி பாய்ந்து வரவும் இல்லை, புல்வெளியிலிருந்து பாம்பு சீறி வரவும் இல்லை. ஆனாலும் சத்தியவான் மரத்தில் ஒரு வெட்டு வெட்டியதும் திடீரென்று தன் தலையை பிடித்து கொண்டான். சாவித்ரி, எனக்கு தலைவலி என்று முணுமுணுத்தபடி மயங்கி விழுந்தான். சாவித்ரி அவன் தலையை எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். நடு காட்டில் உதவிக்கு யார் இருப்பார்கள்? இப்படி திடீரென்று கணவர் விழுந்து விட்டாரே என்ற அதிர்ச்சியில் சாவித்ரி கல்லாக சமைந்து விட்டாள். அப்போது திடீரென்று வானத்து சூரியனை மறைத்தபடி ஏதோ நிழல் அவளது முகத்திலே விழுந்தது. ஒரு பெரிய கரிய உருவம் நிழல் போன்று அவள் எதிரே நின்றது. அந்த உருவம் கீழே குனிந்தது. கருமையான அதன் நீண்ட கரம் சத்தியவானின் குரல்வளையை பிடித்து ஒரு கணம் அழுத்தியது. சாவித்திரி நிமிர்ந்து பார்த்தாள்.
அதற்குள் அந்த நிழலுருவம் நகரத் தொடங்கிவிட்டது. தயவு செய்து நில், நான் உடன் பேச விரும்புகிறேன் என்று கதறிக்கொண்டே சாவித்ரி தொடர்ந்து ஓடினாள். நிழல் உருவம் நின்றது. சாவித்ரி அருகிலே சென்று உற்று பார்த்தாள். அந்த உருவத்தின் முகத்தில் தெளிவும் கண்ணியமும் தெரிந்தன. உடனே அவளுடைய பயம் எங்கோ ஓடி மறைந்து விட்டது. மன அமைதியுடனும் தைரியத்துடனும் பேசினாள். மன்னிக்க வேண்டும், தாங்கள்தான் யமதர்மராஜனா? ஆமாம். தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொருவர் உயிரையும் எடுக்க தாங்களே நேரில் வருவீர்களா? இல்லை, முக்கியமானவர்களுக்கு மட்டும்தான் வருவேன் என்று கூறிக்கொண்டே யமன் நடந்தான். என் கணவர் முக்கியமானவர் என்றால் இவ்வளவு இளமையில் அவர் உயிரை பறிப்பானேன்? அவர் ஒரு தவறும் செய்யவில்லையே. சாவி என்பது தண்டனை அல்ல. யமனை தொடர்ந்து சாவித்திரியும் விரைந்து நடந்தாள். தண்டனை இல்லையா? சரி, அப்படியானால் யார் எப்போது இறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? பிறந்த உடனேயே இறப்பதை பற்றி முடிவு எடுப்பது நியாயமாகுமா? அறிவுக்கு பொருத்தமாகவும் அது இல்லையே என்றாள். இதையெல்லாம் புரிந்து கொள்வது சிரமம். நீ ஏன் என்னை தொடர்கிறாய்? திரும்பிப்போ என்றான் யமன். நான் உங்களையா தொடர்கிறேன்? என் கணவரை அல்லவா தொடர்ந்து வருகிறேன் என்றாள் சாவித்ரி. இவன் இனிமேல் உன் கணவன் இல்லை, சாவித்ரி சாந்தமாக கூறினாள். அப்படியல்ல, அன்பு என்பது வாழ்க்கை முடிந்த பின்னும் கூட நீடிக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் முதன் முதலில் சத்தியவானை பார்த்தபோதே அவர் மீது அன்பு கொண்டேன். முன்னரே தெரிந்தவர்களை பார்ப்பது போல் நாங்கள் பார்த்து கொண்டோம். இந்த பிறவியில் நாங்கள் முன்னர் சந்தித்தது இல்லை. ஆகவே எங்களுடைய முற்பிறவியிலே நாங்கள் ஒருவரையொருவர் சந்தித்திருக்க வேண்டும். இப்படி பிறவி பிறவியாக தொடர்பு கொண்டவரை இப்போது நான் விட்டுச் செல்வதாம் மாட்டேன். அவரை அழைத்துச் செல்வதானால் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். மரண தேவதையான யமன் சிரித்தான். மிகவும் பிடிவாதக்காரியாக இருக்கிறாயே, உன் பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது. உனக்கு ஏதாவது வேண்டுமா? கேள் தருகிறேன். சத்யவான் உயிரை மட்டும் கேட்டுவிடாதே. ஆமாம். சாவித்ரி சற்று யோசித்தாள். ஐயா, எனது மாமனார் அநியாயமாய் அரச பதவியை இழந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் அரச பதவி கிடைக்க வேண்டாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு யமன் மிடுக்குடன் நடந்தான். சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்த்தான். சாவித்ரி அவள் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தாள். கல்லிலும் முள்ளிலும் நடந்ததால் அவள் காலில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. திரும்பி பார்த்த யமனிடம், மிகவும் வேகமாக நடக்கிறீர்களே என்றாள் அவள். உனக்கு என்ன வேண்டும் சாவித்ரி என்றான் யமன் அவளை உற்று பார்த்தபடி. சத்யவானின் உயிர்தான் வேண்டுமென்றால் மறந்துவிடு, அது மட்டும் முடியவே முடியாது. யமன் சொன்ன சொல்லை மீறுவதும் இல்லை, எடுத்த உயிரை திரும்ப கொடுப்பதும் இல்லை. ஓ, அப்படியா என்று கேட்டுக்கொண்டே சாவித்ரி சிந்தனையுடன் தலையசைத்தாள். ஆஹா, அவ்வளவு நிச்சயமானால் தாங்கள் செய்வதெல்லாம் நூற்றுக்கு நூறு சரியாகத்தான் இருக்கும், அப்படிதானே? சரியோ தப்போ அது எனக்கு முக்கியமல்ல. அப்படியா? அடடே, எனக்கு எல்லாம் அதிசயமாக இருக்கிறது. சிறுவயதிலிருந்தே இது நல்லது, இதை செய், அது கெட்டது, அதை செய்யாதே என்று பெரியவர்கள் சொல்லி சொல்லி என் மண்டையில் ஏற்றிவிட்டார்கள். ஆனால் இந்த உபதேசமெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான், தேவர்களுக்கு தேவையில்லை போலிருக்கிறது. மரண விஷயம் என்பதே தனி. அது எப்படி? வாழ்வுக்கு பொருந்துவது சாவுக்கும் பொருந்துமல்லவா? நீ என்ன பொல்லாத பெண்ணாக இருக்கிறாயே! எதை சொன்னாலும் அதை திருத்தி கூறி அறிவுக்கு பொருத்தமானது போல் செய்து விடுகிறாயே. மன்னிக்க வேண்டும், அதையே வேறு விதமாக விண்ணப்பிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் எது சரி என்பதை தெரிந்து கவனமாக நடந்தால் நியாயமாக நிறுத்து என்றான் யமன். நீ என்னை தொடர்ந்து வராதிருந்தால் உனக்கு நான் இன்னொரு வரன் தருவேன். ஆஹா, இன்னொரு வரமா? எவ்வளவு அன்பு, என்ன தாராளம் என்று சாவித்ரி களிப்புடன் கூறினாள். ஆனால் நினைவிருக்கட்டும், சத்யவான் உயிரை மட்டும் நீ கேட்கக்கூடாது. சரி, ஆனால் இப்போது என்ன கேட்பது? ஓ, முதல் வரத்தினுடையே சேர்த்து கேட்டிருக்க வேண்டும், மறந்துவிட்டேன் என்று சொல்லி சிறிது நிறுத்தினாள். பிறகு, சரி இப்போது கேட்கிறேன், என் மாமனாருக்கு மறுபடி அரச பதவியை மீட்டு தந்தீர்களே, அவரோ பார்வை இழந்தவர். பார்வை தெரியாதவருக்கு ராஜ்யம் கிடைத்து என்ன பயன்? அல்லது பார்வை தெரியாதவரால் ராஜ்யத்துக்கு என்ன பயன் என்று கேட்டாள். உன் மாமனாருக்கு மீண்டும் நன்றாக கண் தெரியும் என்றான் யமன் ஒரு சிரிப்புடன். இப்படி சொல்லிவிட்டு யமன் மேலே நடப்பதற்கு முன் சாவித்ரி மறுபடி பேசினாள். நல்ல வேளை, சரியான சமயத்தில் எனக்கு என் மாமனாரின் நினைவு வந்ததே என்று பதிலுக்கு சிரித்தாள். காரியமே கண்ணான சாவித்ரி, இது மட்டும் நினைவு வரவில்லை என்றால் நான் என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா என்றாள். என்ன கேட்டிருப்பாய்? என் தந்தையாரின் ராஜ்யமும் என் மாமனாரின் ராஜ்யமும் செழித்து ஓங்க வேண்டும் என்று வரம் கேட்டிருப்பேன். இரண்டு ராஜ்யங்களுக்கும் நான் ஒருத்திதான் வாரிசு. நல்ல வேளை, நான் இந்த வரத்தை தங்களிடம் கேட்கவில்லை.
எதற்காக கேட்க வேண்டும்? இந்த ராஜ்யங்களுக்கு செழிப்பும் மகிழ்ச்சியும் ஏன் அளிக்கப்பட வேண்டும்? மக்கள் மகிழ்ச்சியோடும் வளத்தோடும் வாழும்படி பார்த்து கொள்வது அந்தந்த நாட்டு அரசனின் கடமை இல்லையா? ஆமாம். அரச பதவி என்பது சாதாரணமா? மிக மிக பொறுப்பானது என்று பயபக்தியுடன் தலையை ஆட்டியபடி கூறினாள் சாவித்ரி. அரண்மனையில் சுகமாக வாழ்வதும், தர்பார் நடத்துவதும், கவிஞர் கலைஞர்களை ஆதரிப்பதும், வாரி வசூல் செய்வதும் மட்டுமா அரசனின் கடமை? சட்டம் ஒழுங்காக செயல்படுகிறதா? அதிகாரிகள் குடிமக்களை துன்புறுத்தாமல் இருக்கிறார்களா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அண்டை ராஜ்யங்களுடன் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக வாழவும், குடிமக்கள் எல்லோருக்கும் போதிய உணவும் உடையும் உறைவிடமும் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது மக்களுக்கு பேச்சு உரிமையும் குற்றம் குறைகளை எடுத்து சொல்ல உரிமையும் இருக்கும்படி அரசன் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பவன்தான் கொடுங்கோலனாகாமல் தப்புவான் என்று சொல்லிக்கொண்டே போனாள் சாவித்ரி. அவள் வார்த்தையை கேட்ட யமன், என்ன உயர்ந்த கருத்துக்கள் என்று வியந்து மகிழ்ந்தான். நீ சொல்வது சரி. நியாய வழியிலும் சுதந்திர பாதையிலும் நிலைத்த மரபுகளை சட்டத்தை விட உயர்ந்தவை என்றான். இப்படி இருப்பதற்கு அரச வம்சம் வழி வழியாக இடைவெளியல்லாமல் இருக்க வேண்டும் இல்லையா என்று கேட்டாள் சாவித்ரி. ஆமாம் ஆமாம், தொடர்ச்சி விட்டு போனால் குழப்பம், தடுமாற்றம், பதவிக்காக சண்டையெல்லாம் வந்துவிடுமே என்றான் யமன். சாவித்ரி திடீரென்று மௌனமானாள். அவள் முகத்தில் சோகம் படர்ந்தது. சோர்வடைந்தாள். அவளது அழகிய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்ன என்ன என்றான் யமன் வியப்புடன். தாங்கள் அறியாததான். தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்பதை தாங்கள் நிச்சயம் ஊகித்திருப்பீர்கள் என்றாள் சாவித்ரி ஒரு பெரும் மூச்சுடன். யமன் யோசித்தான். அவள் மனதில் என்ன நினைத்திருக்கிறாள்? இதை யூகிப்பதா? புயலடிக்கும் காலத்தில் காற்று எந்த திசையில் வீசும் என்பதை ஊகிப்பது இதைவிட எளிது. நான் என்ன நினைத்தேன் என்றால் என்று தாழ்ந்த குரலில் சொன்னாள். இதோ இரண்டு ராஜ்யங்கள். இரண்டுக்கும் என்னை தவிர வாரிசு கிடையாது. எனக்கு பிறகு என் தந்தையின் ராஜ்யமும் என் மாமனாரின் ராஜ்யமும் என்ன ஆகுமோ? தாங்கள் சொன்னபடி தடுமாற்றம், குழப்பம், பதவிக்காக சண்டை என்று எல்லாம் வந்துவிடுமே இல்லையா? வீதிகளில் இரத்த ஆறு ஓடும், நகரங்கள் பாலடையும். அறுவடையை அறுக்க ஆள் இருக்காது. வீடுதோறும் பெண்களும் குழந்தைகளும் ஓலமிடுவார்கள். நிறுத்து என்று கத்தினான் யமன். யமன் சொல்கிறேன், அப்படியெல்லாம் நடக்காது, நடக்க விடமாட்டேன். உன் வம்ச தொடர்ச்சி அறுந்து விடாமல் இருக்க உனக்கு 100 குழந்தைகளை வரமாக அளிக்கிறேன் என்றான். யமன் இப்படி சொன்னானோ இல்லையோ, சாவித்திரியிடம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. அவள் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அவளது தொய்ந்த தோள்கள் நிமிர்ந்தன. பெரும் மூச்சும் கண்ணீரும் மாயமாய் மறைந்தன. யமன் எதிரே ஒரு அற்புத அரசகுமாரியாய் கம்பீரமாய் நின்றாள் அவள். உங்கள் மரபு ஒன்றை தகர்க்க நானே காரணமாக இருக்கிறேனே என்றாள் ராஜ கம்பீரத்துடன். எந்த மரபை என்று விழிப்போடு கேட்டான் யமதர்மன். அதுதான், யமன் எடுத்த உயிரை திரும்ப கொடுப்பதில்லை என்னும் மரபை. நீங்கள் இப்போது எனக்கு 100 பிள்ளைகளை வரமாக கொடுத்து விட்டீர்கள். என் கணவர் உயிரை எடுத்துச் சென்று விட்டால் எனக்கு ஏது குழந்தை? யமன் தன் தோல்வியை கௌரவத்துடன் ஒப்புக்கொண்டான். இருவரும் மறுபடி காட்டை நோக்கி நடந்தார்கள். அடடா, இப்போதுதான் தெரிகிறது, இதில் நாரதரின் விஷமம் ஏதோ இருக்கிறது. சத்தியவன் உயிரை எடுக்க நானேதான் வரவேண்டும் என்று அவர்தான் தூண்டினார் என்றான் யமன். அப்புறம் சொல்ல வேண்டுமா? யமதர்மராஜன் சாவித்ரிக்கு கொடுத்த எல்லா வரங்களும் நிறைவேறின. சத்தியவான் தூக்கம் நீங்கி எழுவது போல் புத்துணர்ச்சியுடன் எழுந்தான். கரிய உருவம் கொண்ட ஒரு விசித்திர மனிதருடன் நெடுந்தூரம் போவது போல் அவன் கனவு கண்டிருந்தான். அதை சாவித்திரிடம் சொல்ல துடித்தான். சத்தியவான் தந்தை இழந்த பார்வையையும் ராஜ்யத்தையும் மீண்டும் பெற்றார். சாவித்திரிக்கும் வைரமுத்து மாலை கிடைத்தது. ஆனால் அது யமன் வரம் இல்லாமலேயே கிடைத்தது. இந்த மாறுதல்களெல்லாம் நிகழ்ந்து குதூகலமான அமளியெல்லாம் அடங்கிய பின் ஒரு நாள் சாவித்திரியின் தந்தையான அரசர் அசோபதி மகளை தன் அருகிலே அழைத்து, எல்லாம் சரி, யமனை எதிர்த்து வாதாட உனக்கு எப்படியம்மா தைரியம் வந்தது என்று விசாரித்தார். சாவித்ரி மெல்ல சிரித்தாள். எனது மாமியாரை நான் முதன் முதலில் சந்தித்த போது பல ஜோதிடர்கள் சேர்ந்து என் கணவரின் ஜாதகத்தை தயாரித்தது பற்றி கூறினார்கள். அவர்களிலே ஒருவர் பிறரை விட அறிவாளியாம். அவர் பலன் சொல்லும்போது சத்தியவானுக்கு மரண பயம் உண்டு. இருந்தாலும் மரணத்தை விட வலிமை வாய்ந்த ஒரு சக்தியை கொண்டு அதை தடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தாராம். அந்த செய்தியே எனக்கு நம்பிக்கை அளித்தது, தைரியம் ஊட்டியது. மரணத்தை விட வலிமை வாய்ந்த சக்தி என்னிடம் இருந்ததே, அதுதான் என் கணவரிடம் நான் கொண்ட அன்பு என்றார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.